Hi friends, welcome to SES TECH. Please subscribe our channel. In the video, we will talk about Aadhar number and EB number. எப்படி இணைக்கலாம்ன்றதை பார்க்கலாம். இதை பற்றி நான் வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். பட் ஆனால் நிறைய பேர் வந்து சில டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் என்னன்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க, அவங்க பேரில் இருக்க கனெக்ஷன் வந்து நாங்கள் எங்கள் பேரில் எப்படி வந்து மாற்றுறது அப்படின்றத நிறைய பேர் இந்த டவுட் கேட்டிருந்தாங்க. அதுக்கான நியூ அப்டேட் வந்து இபி சைட்லேருந்தே அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் இல்லை, இப்போ பார்த்திங்கன்னா அந்த நியூவாக அந்த ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட கூகுள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா டேங்கன்கோன்றதை டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் இன்ஃபோன்னு இருக்கு பாருங்கள், அதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க் இருக்குது பாருங்கள், டேங்கன்கோ லிங்க் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் வித் ஆதார்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்டர் பண்ண சொல்லுது, என்டர்வியர் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லுது. ஆல்ரெடி வந்து நீங்கள் லிங்க் பண்ணலைன்னா அது எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேப்சா கோட என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் லாஸ்ட் 3 digit மட்டும்தான் வந்து விசிபிள் இருக்கும், மீதியெல்லாம் XX இருக்கும். கனெக்ஷன் நேம் வந்து யாரோடைய நேமில் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளுடைய பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இதே வீடியோ வந்து நம்ம சேனல் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா ஓனர் டெனன்ட்ன்ற ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நேம் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டுன்ற ஆப்ஷன் வந்து நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்ஆர்ஐ ரிலேட்டிவ்ன்ற ஆப்ஷன் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த கனெக்ஷன் நேம் யார் பேரில் இருந்தோ அவங்க இறந்துட்டாங்க. பட் ஆனால் இன்னும் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலை, நான் அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்றது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இபி சைடில் வந்து அவங்க அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம புது திருப்பி மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செக்பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுங்க. ஆதார் நம்பரோட எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து லிங்க் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோன் நம்பருக்கு 6 digit கொண்ட ஒரு ஓடிபி நம்பர் வரும். அந்த நம்பரை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 minutes பார்த்தீங்கன்னா உங்களுடைய இபி நம்பர் ஆதார் நம்பரோட லிங்க் ஆகிடும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லிங்க் ஆகாது, அது வந்து 24 hours அப்புறம் தான் லிங்க் ஆகும். பட் ஆனால் இப்போ வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் 5 to 10 minutes வந்து லிங்க் ஆகிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.